நெல்லை பாளை சதகத்துல்லா அப்பா கல்லூரியின் பட்டம் பெறும் விழா கல்லூரி பட்டமளிப்பு விழா அரங்கில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் சேமு அப்துல் காதர் வரவேற்புரையாற்றினார். தாளாளர் தா இ செய்யத்கூர் ரப்பானி வாழ்த்துறை வழங்கினார். ஆட்சிக்குழு தலைவர் என் செய்யது அப்துல் ரஹ்மான், ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் எம் கே எம் முகமது நாசர், பொறியாளர் எல் கே எம் ஏ முகமது நவாப் ஹுசைன், சித்தி ஜமீலா, துணை முதல்வர் என் எம் ஏ செய்யது முகமது காஜா மற்றும் 31 துறை தலைவர்கள் முன்னிலை வகித்தனர். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜி ரவி 1000 பட்டதாரிகளுக்கு பட்டங்களை வழங்கி பேருரை வழங்கினார். அவர் பேசியதாவது, தமிழகத்தின் தலைசிறந்த உயர்கல்வி நிறுவனமாக சதகத்துல்லா அப்பா கல்லூரி திகழ்கிறது. கல்வி வாழ்வில் சாதிக்க உதவுகிறது. ஒரு பிறவியில் ஒருவன் கற்ற கல்வி 7 பிறவிக்கும் உதவுகிறது என்றார். திருவள்ளுவர் இளையோரை முன்னேற்றும் சிறப்பான கல்வியை இக்கல்லூரி வழங்குகிறது. கல்வி உங்களுக்குள் வெளிச்சத்தை பாய்ச்சி சமூக வளர்ச்சிக்கு உதவுகிறது. அனுபவத்தின் அடையாளமாக திகழும் ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் மரியாதை தர வேண்டும். என்னால் முடியும் என்று எண்ணி போட்டி மிகுந்த உலகில் மொழி ஆற்றலை வளர்த்து வாழ்வில் முன்னேற வேண்டும். கற்றல் வாழ்க்கை முழுக்க தொடர்வது முடிவில்லாதது. நாட்டினை உருவாக்கும் கடமை மாணவர்களுக்கு இருக்கிறது. தோல்வியிலிருந்து வெற்றிக்கான சூத்திரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சவால்களை எதிர்கொள்ளுங்கள். மாநில மத்திய அரசுகள் நிறைய திட்டங்களை இளையோருக்கு வைத்திருக்கின்றன. உலகளாவிய ஆய்வுகள் உங்களை உயர்த்தும். செல்போன் பயன்பாடு அதிகமாக உள்ளது கவலை தருகிறது. யோகாவும் வேத நடையும் உங்கள் வேலையை சிறப்பாக செய்ய வைக்கும். கனவு காணுங்கள், தினமும் அதை நினையுங்கள், பின்னர் அதை நிறைவேற்றுங்கள். தோல்விகள் தற்காலிகமானவை. ஐன்ஸ்டீன் 7 வயதில் எதையாவது சாதிக்க வேண்டும் என எண்ணினார். வால்ட் டிஸ்னி, தாமஸ் ஆல்வா எடிசன் போன்றோர் தோல்விகளிலிருந்து பாடம் கற்றவர்கள். வெற்றிக்கு எந்த குறுக்கு வழியும் இல்லை. டாக்டர் அப்துல் கலாம், நமக்குள் நெருப்பிருக்கிறது, அதை கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்றார். நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். சிறு ஆய்வு கட்டுரை கூட எழுதாமல் இருந்தேன். ஆனால் 432 ஆய்வு கட்டுரைகளை பின்னாளில் எழுதினேன். 23 நாடுகளுக்கு பயணித்தேன். சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் 52 விழுக்காடு உயர்கல்வி விகிதம் இருந்திருக்காது. வட மாநிலங்களில் இவ்விகிதம் 27 விழுக்காடுதான். நானும் சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயின்றவன்தான். கல்வியால் மட்டுமே நம் வாழ்வில் உயர்வை தர முடியும். இவ்வாறு அவர் பேசினார். நேரடியாக பட்டம் பெறாதோர் அறிக்கையை கணினி துறை தலைவர் சாகுல் ஹமீத் வழங்கினார். பட்டம் பெறும் விழா உறுதிமொழியை கல்லூரி முதல்வர் சேமு அப்துல் காதர் செய்து வைக்க 1000 பட்டதாரிகளும் எழுந்து நின்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். துணை முதல்வர் SMA செய்யது முகமது காஜா நன்றி கூறினார். வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.